புதுச்சேரியில் பிரீமியம் லீக் எனப்படும் BPL மாபெரும் இரண்டாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி பாகூரில் நடைபெற்றது. இந்த போட்டியில் பாகூர் தொகுதியைச் சேர்ந்த 150 விளையாட்டு வீரர்கள் ஏலம் விட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் 8 அணியின் உரிமையாளர்கள் மற்றும் 130 விளையாட்டு வீரர்களின் BPL போட்டி பொங்கல் தினத்தை முன்னிட்டு பாகூர் விளையாட்டு மைதானத்தில் லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. சுமார் 50 மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்ட போட்டியில் 2 அணிகள் இறுதிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டன. அந்த 2 அணிகள் கோப்ரா டீம் மற்றும் ரைனோஸ் டீம் இறுதிப் போட்டியில் மோதி கோப்ரா டீம் சாம்பியன் பட்டத்தை வென்றது. இப்போட்டியில் சிறப்பு விருந்தினராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு முதல் பரிசு வென்ற அணிக்கு 50,000 ரூபாய் மற்றும் சுழல் கோப்பையும், இரண்டாம் பரிசு வென்ற அணிக்கு 25,000 ரூபாய் வழங்கினார். இப்போட்டியை BPL குழுவின் தென்னவன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்தனர். நான் வந்துட்டு கோப்ரா டீமோட கேப்டனு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா BPL வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி எப்படி நடக்க போகுதுன்றதே எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. IPL போல் இது ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு சொன்னாங்க, கேம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எப்படி நடத்துவாங்க அப்படின்ற போல் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆக்ஷனெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் IPL டிவியில் தான் பார்த்துருக்குறோம். அதே போல் செட்டப்பு 5-star ஹோட்டலில் செட்டப் பண்ணி ஆக்ஷனெல்லாம் நல்லபடியாக இது பண்ணாங்க. ஒரு ஒரு பிளேயர்ஸுமே எப்படி ஸ்லாட் போட்டு டிவியில் எப்படி காமிச்சாங்களோ அதுபோல் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியெல்லாம் காமிச்சு இந்தந்த பிளேயர்ஸ் இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற போல் ஒரு ஸ்ட்ராட்டஜியெலாம் நாங்கள் டீம் எடுத்துருந்தோம். IPL TNPL நடக்குதோ அது மாதிரி வந்து ஹோட்டல் 5-star நாங்கள் இந்த ஆக்ஷன் பண்ணோம். அதில் 8 டீம் வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டாங்க. அந்த 8 டீமுக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பாக அந்த ஏலம் முடிஞ்சு இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலில் நாங்கள் இந்த 8 நாள் இதை ஒரு ஃபெஸ்டிவலாகவே கொண்டாடணும். அதுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டியாக தான் வந்து இன்றைக்கி ஃபைனல் முடிஞ்சுது. அந்த பார்ட்டியாக இன்றைக்கி வந்து இந்த கிராண்ட் அவார்ட் ஃபங்க்ஷனும் வந்து சிறப்பாக முடிஞ்சிருக்கு. அதுக்கு நான் எல்லா ஓனர்ஸ்க்குமே தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த போட்டி மென்மேலும் தொடரும். இன்னும் இதை விட பிரம்மாண்டமாக வந்து அடுத்தடுத்த இயரில் எங்களுக்கு எங்களுடைய பிளேயர்ஸ்க்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கறதுக்கான முயற்சிகளை எடுப்போம். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸை வளர்க்குறதுக்கான முயற்சியும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இது மாதிரி வளரும், அதுக்கான முயற்சிகளும் நாங்கள் கண்டினியூஸாக பண்ணுவோம் அப்படின்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேர் தென்னவன். வின்னர் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா கோப்ரா டீம் வின் பண்ணியிருக்காங்க, ரன்னர் வந்து ரைனோஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.